அமெரிக்காவுடைய பென்சில்வேனியா மாகாணத்தில் அமைஞ்சிருக்க பிட்ஸ்பர்க் நகரம். அங்கிருக்கிற பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியுடைய விஞ்ஞானிகள் ஒரு சந்தோஷமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் மாதிரி நிறைய வைரஸ்கள் பற்றி அவங்க ஆய்வு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கிற வகையில் ஒரு புதிய தடுப்பூசியை விரைவில் வெளியிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசி விரல் நுனி அளவில் இருக்கும். அதில் சர்க்கரை மற்றும் புரதத்தால் ஆன நுண்ணிய ஊசி இருக்கும். இதுதான் கொரோனா வைரஸ் பரவுறதுலேருந்து கட்டுப்படுத்தது. இது பற்றிய தகவல்கள் பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கிற பென்சில்வேனியா மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு. ஏன்னா 1500 மேற்பட்டவங்களுக்கு அங்கு வைரஸ் தாக்கி இருக்கு. 100 அதிகமானவங்க இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. இந்த தடுப்பூசியை இப்போ எலிகளுக்கு செலுத்தி விஞ்ஞானிகள் பரிசோதிச்சிருக்காங்க. இது கொரோனா வைரஸை வீழ்த்துவதற்கான ஆன்டிபாடிகளை வழங்கி இருக்கு. ஆனாலும் எலி நீண்ட கால சோதனைக்கு இன்னும் உட்படுத்தப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தடுப்பூசியுடைய பக்க விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் கண்டறியணும். கொரோனா குடும்ப வைரஸ்கள் பற்றி ஆராய்ச்சி நடத்தி வந்தது தான் இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கிற விஞ்ஞானிகள். இதற்கு முன்பாக சார்ஸ் மர்ஸ் போன்ற கொரோனா குடும்ப வைரஸ்கள் பற்றி ஆராய்ச்சி நடத்தி வந்தது தான் இப்போது கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சதற்கு வழி நடத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. வைரஸ்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்ற பேராசிரியர்களில் ஒருவரான ஆண்ட்ரியோ என்ன சொல்கிறாருன்னா, சார்ஸ்கோவ்2 உடன் நெருங்கிய தொடர்புடைய இந்த 2 வைரஸ்களும் கொரோனா வைரஸை வீழ்த்துவதற்கு, அந்த வைரஸுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்கு ஸ்பைக் புரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரதச்சத்து முக்கியம் அப்படிங்கிறத எங்களுக்கு உணர்த்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் தடுப்பூசியை பொறுத்த மட்டில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இது ஒரு வைரஸ் தொற்று தாக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். அதே நேரத்தில் இப்போ பரவிக்கிட்டு இருக்கிறத தடுக்க முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அமெரிக்க தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்க்கான இன்ஸ்டியூட்டை சேர்ந்த டாக்டர் ஆண்டனி, உலக நாடுகளில் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊரடங்கு உத்தரவுகள் விலக்கிக் கொள்ளப்படும் போது கொரோனா வைரஸாலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அப்போது இந்த தடுப்பூசி கொரோனா வைரஸுக்கு எதிராக சண்டையிட உதவும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தடுப்பூசி கிளினிக்கல் ட்ரையல் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் சந்தைக்கு வர முடியும். இதுக்கே 18 ஆகலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தற்போது சியாட்டல் நகரில் மார்ச் மாதம் பரிசோதிக்க தொடங்கி இருக்கக்கூடிய தடுப்பூசி வந்துடலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்தால் தான் நிஜம். ஏன் தடுப்பூசிக்கு இவ்வளோ தாமதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு தடுப்பூசி வரணும்னா அதுக்கு ஒரு நீண்ட பாதையே இருக்கு. ஒன்று, தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி சோதித்து பார்க்கலாம் அப்படிங்கிற நிலையை எட்டணும். அதுக்கு அமெரிக்காவுடைய உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துடைய ஒப்புதலை பெறணும். இந்த ஒப்புதலுக்கு பிறகு அடுத்த சில மாதங்களில் தான் அந்த கிளினிக்கல் ட்ரையல் சோதனையை தொடங்க முடியும். இது ஆரம்ப கட்டத்தில் அளவிடக்கூடிய அளவில் தான் இருக்கும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை என்கின்ற பட்சத்தில் குறைந்தது 1 காலம் சோதித்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். அமெரிக்க தேர்தலுக்கு முன்னதாகவே, அதாவது நவம்பர் 3 முன்னதாகவே தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி தொடர்பாக தற்போதைய நிலையை விளக்கி இருக்காரு உலக பணக்காரர்களில் ஒருவரான பில்கெட்ஸ். கொரோனா வைரஸ் தடுப்பூசி தொடர்பில் அனைத்து முயற்சிகளும் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் மிகவும் பலனளிக்கக்கூடிய 7 மருந்துகளை தேர்வு செய்து அதற்காக கோடிக்கணக்காக பணம் செலவிட முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 7 மருந்துகளும் தயாரிப்பதற்கான முழு முயற்சிகளும் இப்போ வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் 1 அல்லது 2 கண்டிப்பாக உலக மக்களுக்கு பலனளிக்கும்னு நம்பலாம். இது மாதிரியான விவகாரங்களில் அரசாங்கத்துக்கு பணம் திரட்ட முடியும். ஆனாலும் அதை எப்படி கொண்டுட்டு போகிறது, இயக்குவது அப்படிங்கிறதுல அரசாங்கம் கண்டிப்பாக தடுமாறுவாங்க. தற்போதைய சூழலில் இறுதி வடிவம் பெறப்போகக்கூடிய 7 தடுப்பூசிகளில் 2 மட்டும்தான் பலனளிக்கும் அப்படின்னாலும், தாங்கள் அந்த 7 நிதி அளிக்க இருக்கிறதாகவும், இதனால் பல கோடிகள் வீணாகலாம், இருந்தாலும் இறுதி வடிவம் பெறக்கூடிய தடுப்பூசி ஒன்றை கண்டறிவதற்கு அது பயன்படும்னு சொல்லியிருக்காரு. கொரோனா தடுப்பூசி கண்டறியும் முயற்சிக்காக பில்கெட்ஸ் அறக்கட்டளை இதுவரைக்கும் $100 மில்லியன் நன்கொடையா அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.